عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الله لي على كل كنين الله لي كرمي نريد بيتنا محمد الكيدو الله رب العالمين الله تلي الله هم بريك بردك காரணமாக நூரை முஹம்மதியாவை அல்லாஹ் படைத்தான். அந்த நூரை முஹம்மதியா எப்படி இடம்பெயர்ந்து வருகை தந்தது என்பதை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். ஒவ்வொரு நபிமார்களும் நூரை முஹம்மதியாவின் வரக்கத்தை கொண்டுதான் பாதுகாக்கப்பட்டார்கள் என்பதை குர்ஆன் மூலியமாகவும் ஹதீஸுகளின் மூலியமாகவும் நாம் அறிய முடிகின்றது. அந்த வரிசையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய இறை நேசராக ஹலீலுல்லா அல்லாஹுடைய நண்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு சுஹுஃபுகள் என்று சொல்லக்கூடிய ஏழுகளை அவர்கள் கொடுக்கப்பட்டு ரசூலாகவும் இருந்தார்கள். உலுல் அஸ்மி என்று சொல்லக்கூடிய முக்கியமான ரசூல்மார்களில் மிக முக்கியமான ஐந்து ரசூல்மார்கள் அவர்களில் ஒருவராக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நபியாக ரசூலாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான். ஐந்து நபி ரசூல்மார்களிலே முதல் இடத்தில் இருப்பவர்கள் கல்முனி நாயகத்திற்கு பிறகு அந்த ஐந்து நபர்களிலே முதல் முதலாக இருப்பவர்கள் நம்முடைய கல்முனி நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கு பிறகு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் முதலிடத்தில் இருக்கின்றார்கள். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் கேட்பார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களுடைய ஆரம்ப கட்டம் எப்படி இருந்தது என்பதை பற்றி கேட்கும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய தந்தை இப்ராஹிம் அவர்களின் பிரார்த்தனை துவாவாகவும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அவர்கள் சொன்ன முன்னறியக்கூடிய சுப செய்தியாகவும் என்னுடைய தாயார் கண்ட கனவாகவும் நான் இருக்கின்றேன் என்ற நெடுமொழியை நாம் பார்க்க முடிகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நமக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கின்றது என்பதை பற்றி நாம் நேற்றைய தினத்திலே சொன்னோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த அவருடைய சரீரத்திலே அவர்களுடைய மார்க்கத்தில் என்னென்ன விஷயங்கள் கடமையாக்கப்பட்டுள்ளதோ இருந்ததோ அத்தனை அதிலே நிறைய விஷயங்களை நிறைய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த உம்மத்தே முஹம்மதியாவை நமக்கும் அல்லாஹ் கடமையாக்கியிருக்கின்றார். அவர்களுக்கும் நமக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. அவர்கள் செய்த துவாவின் காரணமாக அதற்கு முன்னால் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நபிமார்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்திருந்தான். இறுதியில் என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி அவர்கள் இறுதி நபி வர இருக்கின்றார்கள், என்னுடைய ஹாத்தம் நபி வர இருக்கின்றார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் வருகை தந்த எல்லா நபிமார்களுக்கும் அறிவித்து கொடுத்திருந்தான். ஆனால் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே அந்த விஷயத்தை சொல்லவில்லை. அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். ஆனால் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் வந்த நபிமார்கள் வரை எல்லா நபிமார்களும் இறுதி நபி வருவார்கள் என்ற செய்தியை அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். அல்லாஹ் அறிவித்து கொடுத்திருந்தான். ஆனால் மக்களுக்கு மத்தியில் அவர்கள் அந்த விஷயத்தை சொல்லவில்லை. முதல் முதலாக இறுதி நபி வர இருக்கின்றார்கள் என்ற செய்தியை மக்களுக்கு மத்தியிலே பிரபலப்படுத்தியது யார் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் பிரபலப்படுத்தினார்கள். நபி அவர்களை பற்றி நம்முடைய கண்மணி நாயகத்தை பற்றி மக்களுக்கு மத்தியிலே அடிக்கடி சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். இறைவனத்தை துவாவும் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்திருக்கின்றான், ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாதிக வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வயுஸக்கீஹிம் இன்னக அந்தல் அஸீஸுல் ஹகீம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அவர்கள் கேட்டு துவாவை அப்படியே பதிவு செய்து கொள்ள நமக்கு காண்பிக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்தார்கள், ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும், அவர்களிலிருந்தே, அதாவது தங்குடி இனத்திலிருந்தே, தன்னுடைய சந்ததியிலிருந்தே ஒரு ரசூலை நீ அல்லாஹ் நீ அனுப்பி கொடு. ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும், அவர்களிலிருந்தே அவர்களுக்கு ஒரு ரசூலை நீ அனுப்பி கொடு. அந்த ரசூல் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் எத்துழு ஆலையும் ஆயாச்சிக்க உன்னுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஐயோ அள்ளி முகமுல் கிட்டாத வைக்குமா, ஞானத்தையும் வேதத்தையும் அவர்களுக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஐயோ ஜக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு ரசூலை தூதரை யாருலா என்னுடைய சந்ததியிலிருந்தே நீ கொடு என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்தார்கள். அதிலும் குறிப்பாக அவர்கள் எப்படி எந்த சந்ததி என்று சொன்னால், என ரெண்டு மகன்கள் மூலியமாக பிரிகின்றது என்று நாம் நேற்றைய சொன்னோம். அப்போ இரண்டு மகன்களிலே அவர்கள் யாரை குறிப்பிட்டு அந்த ஃபீஹிம் அவர்களிலிருந்து இன்று யாரை குறிப்பிட்டு சொன்னார்கள் என்று சொன்னால், ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலியமாக
இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவருடைய அவர்களிலிருந்து யாருலா அவர்களினுடைய சந்ததியிலிருந்தே நீ கொடுப்பாயாக என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் துவா செய்தார்கள். அது ஏற்கனவே அல்லாஹ் முடிவு செய்யப்பட்டு இருந்துதான், அல்லாஹினால் முடிவு செய்யப்பட்டு அல்லாஹுடைய அது ஏற்பாடுதான், இப்படித்தான் நடக்கும் என்று அல்லாஹ் தகதீரிலே விதியிலே எழுந்து வைத்து விட்டார். ஆனாலும் கூட நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை துவா கேட்கும்படி வைத்தது அவருடைய உள்ளத்தில் அந்த எண்ணத்தை போன்றது ரப்புல் ஆலமீன் தான். ஆனால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் துவா கேட்டார்கள். எப்படி அற்புதமான ஒரு துவாவை கேட்டிருக்கின்றார்கள். அவர்களிருந்தே ஒரு ரசூல் வர வேண்டும், அவர்கள் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும், எத்துலோ ஆலையின் ஆயாசிக்க ஐயோ அள்ளி முகமது கிதாபோ லகிக்குமா ஐயோ ஜக்கீஹின், மூன்று விஷயத்தை இந்த இடத்துல இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்டு துவா செய்திருக்கின்றார்கள். அந்த மூன்று விஷயங்களிலும் பெருமானவர்கள் எந்த அளவிற்கு உயர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் பிறகு பார்க்கலாம். இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் என்ன துவா கேட்டார்கள், உன்னுடைய வசனங்களை அத்தாட்சிகளை அவர்களுக்கு ஓதி காட்டக்கூடியவர்களாக. ஆயாத்திக்கு என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் ஆயாத்தர்கள் என்று சொன்னால் இரண்டு விதமான கருத்துக்களை வைக்கலாம். ஒன்று அல்லாஹுடைய வசனங்கள் வேத வசனங்களை ஓதி காட்டக்கூடியவர்களாக, இரண்டாவது அல்லாஹுடைய அத்தாட்சிகளை எடுத்து காட்டக்கூடியவர்களாக. இப்படி இரண்டு விதமான அர்த்தங்களையும் அந்த இடத்தில் வைக்கலாம் என்று நம்ம ஃபஸ்டீங்கள் நமக்கு விளக்கம் தருவார்கள். எப்படி பார்த்து கொண்டாலும் அல்லாஹ் அந்த ரசூலுக்கு சொல்லித்த இறக்கக்கூடிய வழங்கக்கூடிய அருள்மலையிலிருந்து அந்த வசனங்களை அவர்கள் ஓதி காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் இங்கே வைக்கலாம். அதுவும் அந்த இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதே சமயத்தில் அல்லாஹுடைய அத்தாட்சிகள், உலகத்திலே நிறைய அத்தாட்சிகள் இருக்கின்றது, அதெல்லாம் அல்லாஹுடைய சக்தி வல்லமையை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகின்றது என்ற விஷயத்தை சொல்வதற்காக, நீங்கள் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை வெளிப்படுத்தி மக்களுக்கு சொல்வதற்காக அப்படிப்பட்டு ஒரு ரசூலை நீ அனுப்பி கொடுப்பாயா என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் துவா செய்தார்கள். ஐயோ அள்ளி முகமுல் கிதாப வல்லமா, அடுத்தது அல்லாஹ் அந்த இடத்தில் என்ன சொல்கின்றார், வேதத்தையும் ஞானத்தையும் கல்வி ஞானத்தையும் எளிமையும் அவர்களுக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட ரசூலை நீ அனுப்பி கொடுப்பாயாக. ஐயோ சக்கியையும் அவர்களை இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுத்து அவர்களை மாக்களாக இருக்கக்கூடிய மக்களை மனித புனிதர்களாக நீங்கள் மாற்ற வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு ரசூலை அவர்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு ரசூலை அல்லாஹ் அனுப்பி கொடுப்பாயாக என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் துவா செய்தார்கள். அந்த துவா எந்த அளவிற்கு மிக உயர்ந்ததாக இருக்கின்றது, தன் அவர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கலீலுல்லா அல்லாஹ்வுடைய சிறப்பான நண்பர் என்ற பட்டத்தை பெற்றவர்கள், உலுல் அஸ்மி என்று சொல்லக்கூடிய முக்கிய நபிமார்கள் ரசூல்மார்கள் ஒருவராக திகழக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய நிறைய பாக்கியங்களை அனுபவித்தவர்கள் என்று கூட நாம் சொல்லலாம். அந்த அளவிற்கு மிக உயர்ந்த ரசூலாக இருப்பவர்கள் யாருக்காக துவா செய்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தியாகத்திலையும் அல்லாஹுக்காக வேண்டிய தியாகம் செய்யக்கூடிய விஷயத்திலையும் உச்சக்கட்டத்தில் இருந்தவர்கள் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள். இது தன்னுடைய மகனையே அறுப்பதற்கு தயாரான இந்த வரலாறு நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட ரசூல் நபி என்ன செய்கின்றார்கள், தனக்கு பின்னால் தன்னை விட சிறந்த நபி ரசூல் வர வேண்டும் என்று யாருக்காக துவா செய்தார்கள், நம்முடைய கண்மணி நாயகத்திற்காக துவா செய்தார்கள். அவருடைய துவாவாக அதனால்தான் நபி சாஸ் அவர்கள் சஹாபாக்கள் கேட்டபொழுது சொன்னார்கள், நான் என்னுடைய தந்தை இப்ராஹிம் அவர்களின் துவாவாக பிரார்த்தனையாக நான் இருக்கின்றேன் என்று சொல்லித் தருகின்றார்கள். இன்னும் இது போன்ற நிறைய விஷயங்களை நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டி முடித்த பிறகும் கூட அவர்களும் அவருடைய மகனார் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களும் துவா செய்தார்கள். யார்தான் உலகத்தில் கியாமத்தினால் வரை இந்த காபத்துல்லாவை தரிசிப்பதற்காக மக்களை எல்லாம் கூட்டம் கூட்டமாக வர செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்கள். அந்த துவாவிலையும் நாம் இருக்கின்றோம். இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் நமக்கும் எவ்வளவு நெருங்கிய தொடர்பு, தொழுகையிலே அல்லாஹை தவிர வேறு யாரையும் நாம் நினைக்கக்கூடாது. அல்லாஹை தவிர வேறு யாரையாவது நாம் நினைத்தால் அதை தொழுக முடிஞ்சு போயிடும், தொழுகை பாக்கியாகிவிடும். ஆனால் அந்த தொழுகையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்மணி நாயகம் அவர்கள் மூலியமாக நமக்கு சொல்லித் தருகின்றான், அத்தஹையாத்தை நாம் ஓதணும். தொழுகையில் ஒவ்வொரு ரக்கா இரண்டு ரக்காத்தில் முடிகும் பொழுதும் அத்தஹையாத்தை ஓதுகின்றோமே, அந்த அத்தஹையாத்திலே முதலாவதாக அத்தஹையாத்தில் என்ன வருகின்றது, அத்தஹையா நான் அல்லாஹ்வுடைய புகழும் பெருமானார் மீது சலாமும் சலவாத்தும் நாம் சொல்லுகின்றோம். அதற்கு பிறகு கண்மணி நாயகம் அவர்கள் என்ன சொல்லிக் கொடுத்தார்கள், யா ரசூலல்லாஹ் உங்கள் மீது நாங்கள் எப்படி சலவாத்தும் சலாமும் சொல்வது என்று உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள், அல்லாஹ் நாம் தொழுகையில் ஓதிக்கொண்டிருக்கின்றோமே தரூதே இப்ராஹிம், அந்த தரூதே இப்ராஹிமை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்து விட்டு இந்த தரூதே இப்ராஹிமை நீங்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் அத்தகையாக்கி ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று நமக்கு சொல்லித் தந்தார்கள். அதைத்தான் நாம் சொல்லுகின்றோம். ஆஹ் கண்மணி நாயகத்தின் மீது சலவாத்தும் சலாமும் அஸ்ஸலாமு அலைக ஐயுஹல் நபிய் என்று நாம் அத்தகையாக்கிய ஓதுகின்றமே, பெருமானாரின் மீது சலவாத்தும் சலாமும் சொல்ல வேண்டும் என்று நமக்கு தொழுகையிலே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அல்லாஹ் சொல்லித் தருகின்றார். அதே போல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நினைத்து நாம் அந்த தரூதே இப்ராஹிமை ஓதுகின்றோம்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீ என்னென்ன நல்பாக்கியங்களை புரிந்தாயோ அத்தனையில் எங்களுடைய கண்மணி நாயகத்திற்கு நீ புரிவாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கின்றோம், சலாவாத்து சொல்லுவாயாக, அவர் மீது அருள் புரிவாயாக என்று நாம் துஆ செய்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்னென்ன பரக்கத்து செய்தாயோ அதே போல எங்களுடைய கண்மணி நாயகத்திற்கும் நீ பரக்கத்து செய், அவருடைய குடும்பத்தாருக்கும் பரக்கத்து செய் என்பதாக இவருடைய அர்த்தங்கள் தான் இந்த தரோதி இப்ராஹிமுடைய அர்த்தமாக இருக்கின்றது. ஆக சங்கைக்குழுவர்கள், இந்த அளவிற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் உம்மத்தே முஹம்மதியாவிற்கும் உள்ள தொடர்பை பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். ஆக வாழும் காலமெல்லாம் நூரை முஹம்மதியாவுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் நாட்டங்களையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுப்பானாக. வாழும் காலங்களிலேயே அல்லாஹை பயந்து வாழக்கூடிய நன்னசீபை நம் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. வாஹிர்துவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். صلى الله على محمد صلى الله عليه وسلم.